ஒரு விசேஷ நாட்களில் அப்படி இல்லைன்னா வந்து அமாவாசை அது மாதிரி நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து அருகம்பூலை வந்து தரையில் வச்சு ஊற்றி சொல்லுவாங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அருகம்பூல் பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து காந்த ஆற்றில் அதாவது வந்து பிரபஞ்சத்தின் ஆற்றில் வந்து கிரகிக்கூடிய தன்மை கொண்டது. அதை பார்த்தீங்கன்னா வந்து உச்சந்தரையில் வச்சுட்டு ஒரு சும் தண்ணி எடுத்து ஊத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த உச்சந்தரையில் பார்த்தீங்கன்னா வந்து நாடி துடிக்கும் குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா நாடி துடிச்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல வச்சு ஊற்றிங்க பார்த்தீங்கன்னா அந்த காந்தாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொல்லுவாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசை வந்து அமைதிப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருந்தால் விநாயகர் வந்து மூணு தடவை சுற்றி வர சொல்லுவாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேப்பமரம் அரச மரம் இருக்கும். வேப்பமரம் அரச மரம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே வந்து காந்தாட்டில் ரொம்ப அதிகமாக வந்து பிடிச்சிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம வெறுங்கால சுற்றிரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காந்தாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலில் வந்து சேமித்து வைக்கப்படும். இந்த சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலை எப்படி வெளியேறும் பார்த்தீங்கன்னா வந்து தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க. தோப்புக்காரணம் வந்து எதுக்காக போட சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டலினி சக்தியை வந்து தலைக்கேற்றுறதுனால தான் வந்து தோப்புக்காரணம் போட சொல்கிறாங்க. சேமித்து வச்ச காந்தாட்டில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூலாதாரத்தில் இருக்கும். மூலாதாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து தோப்புக்காரணம் போட பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து சகஸ்கார வழியாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து புத்தி கூர்மையாடையும் படிப்பாகட்டும் வந்து தொழிலாகட்டும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்லிச்சுட்டு போயிட்டாங்க.